நெஞ்சடைப்பு வந்தா கூட சரி செய்யறதுக்கு டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு. ஆனா இந்த மூக்கடைப்பு வந்துருச்சு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். சரி, அதுக்கு சிம்பிளான வழிமுறைகள் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஒரு துண்டு சுக்கை எடுத்துக்கோங்க, அதை 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு சுண்ட காய்ச்சி பால் சர்க்கரை சேர்த்து காலை மாலை அப்படின்னு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மூக்கடைப்பு விரைவில் நீங்கும். அது கூடவே கண்ணெரிச்சல், உடல் சூடு இது ஏற்பட்டுடுச்சுன்னா வெந்தயத்தை மட்டும் ஊற வச்சு நல்லா அரைச்சி தலைமுடியோட வேர்க்கால்கள்ல தடவி வச்சு நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தலைமுடி அலசினா முடி நல்லா வளர்றதோட மட்டும் இல்லாம கண்ணெரிச்சல், உடம்புல இருக்கிற சூடு சரியாகும். அதே மாதிரி வயிற்றுக்கடுப்பு வந்து நிறைய பேர் ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க. இந்த வயிற்றுக்கடுப்பு அப்படிங்கறது ஏற்பட்டுடுச்சுன்னா புழுங்கல் அரிசி வடிச்ச தண்ணியை எடுத்து அதுல கொஞ்சம் உப்பு கலந்து வெண்ணெயை கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா கொஞ்ச நேரத்திலேயே அதனோட குணம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எளிய மருத்துவம் மூலமா பல் கூச்சத்தையும் சரி பண்ணலாம். ரொம்ப ஆசைப்பட்டு மாங்காவோ இல்லை நெல்லிக்காவோ நிறைய பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனடியாக பல்கூச்சம் ஏற்படும். அதே மாதிரி இந்த பல்கூச்சம் வந்துச்சுன்னா சூடானதையும் சாப்பிட முடியாது, குளிர்ச்சியானதையும் சாப்பிட முடியாது. அதுக்கு சிம்பிளான வழி இருக்கு. புதினா விதைய வாயில போட்டு மென்னிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பல்லில் ஏற்படுற கூச்சம் மறையும். இல்லை புதினா இலைய நிழல்ல காய வச்சு அதோட கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து பல் விளக்கினோம் அப்படின்னா 1-2 நாட்கள்லயே இந்த பற்கூச்சம் சரியா போகும்.